ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மேகசின் டாக்ஸ். ரகசியம் அப்படின்னாவே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது சிதம்பர ரகசியம்தான். உண்மையிலே சிதம்பர ரகசியம்னா என்ன? ஏன் உலகத்திலே பெரிய அணு ஆராய்ச்சி மையத்தில் சிதம்பரம் நடராஜ சிலையை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறது சிதம்பரம் நடராஜரின் சிலை, கோயில் அமைப்பு, வழிபாட்டு முறை, இந்த மூணு அடிப்படையாக வச்சு தான் சிதம்பர ரகசியம் அப்படின்னு காலங்காலமாக சொல்லிட்டு வராங்க. இந்த கோயில் பூமத்திய ரேகையின் மையப்பகுதி, அதாவது காந்த ஈர்ப்பு விசையின் மையப்பகுதியில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. 40 ஏக்கர் சுற்றளவுள்ள இந்த கோயிலை 5000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர் காலத்துலேருந்தே கட்டிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆட்சி காலத்துலேயும் இந்த கோயிலோட கட்டிடக்கலைகள் மாறிக்கிட்டு இருக்குது. இந்த கோயிலோட 4 திசைகளிலும் 7 நிலை கோபுரங்கள் இருக்குது. ஒவ்வொரு கோபுரமும் 135 அடி உயரம் கொண்டிருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோயில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் வாழ்ந்த மன்னர்கள் அவங்களோட சிறப்பை இந்த கோயிலில் காமிச்சிருக்காங்க. அப்படி அந்த ஆட்சி காலத்தில் வாழ்ந்த மன்னர்களான குலோத்துங்க சோழன் கிழக்கு கோபுரத்தையும், கோப்பெருஞ்சிங்கன் மேற்கு கோபுரத்தையும், விஜயநகர அரசரான கிருஷ்ணதேவராயர் வடக்கு கோபுரத்தையும், ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் தெற்கு கோபுரத்தையும் அமைத்துள்ளனர். இந்த கோயிலின் கிழக்கு பகுதியில் இருக்கிறது தான் ராஜகோபுரம். இது ஒரு தனி சிறப்பு இருக்குது. அது என்னென்னா, நாட்டியக்கலையில் இருக்க 108 கரணங்கள், அதாவது சைகைகளை அழகிய சிற்பங்களாக இங்கே செதுக்கியிருக்காங்க. பஞ்சபூதங்களான நீர், நிலம், ஆகாயம், நெருப்பு, காற்று, இதில் ஆகாயத்தை மையமாக வச்சு தான் இந்த கோயிலை வணங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு பூலோக கைலாயம் அப்படின்ற சிறப்பு பெயரும் இருக்குது. நடராஜன் நடனமாடிய இடம்தான் தப்ரசபா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தை தான் முதலாம் ஆதித்த சோழனோட மகன் முதல் பராந்தக சோழன் சிவபெருமான் மீது கொண்ட பக்தியின் காரணமாக பொற்கூரை அமைச்சு கொடுப்பான் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் அதற்கு முன்னாடியே இரணியவர்மன் பொற்கூரை அமைச்சு கொடுத்தான் அப்படின்னு கோயில் புராணம் நமக்கு சொல்லுது. இந்த கோயிலில் இருக்க 9 வாயில்கள் மனித உடம்பில் இருக்க 9 துவாரங்களை குறிக்குது. அதே மாதிரி முதலாம் பராந்தகன் கட்டிய பொற்கூரையில் இருக்க 21,600 ஓடுகள் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் எண்ணிக்கையையும், அதில் இருக்கிற 65,000 ஆணிகள் நமது உடம்பில் இருக்க நாடி துடிப்பையும் குறிக்குது. சிவன் கோயில்லையும் நடராஜர் சிவலிங்கமாக தான் காட்சி தராரு. ஆனால் சிதம்பரத்தில் மட்டும்தான் மனித தோற்றத்தில், அதுவும் நடனமாடியபடியே காட்சி தராரு. அது ஒரு தனி சிறப்பு. சிவபெருமான் ஆடிய நடனத்தை 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று ஆனந்த தாண்டவம், இன்னொன்று ருத்ர தாண்டவம். ஆனந்த தாண்டவம் அப்படின்னா இதயத்திலிருந்து அமைதியாக ஆடுறதான் ஆனந்த தாண்டவம். ருத்ர தாண்டவம் அப்படின்னா கோபத்தோட ஆடுறதுதான் ருத்ர தாண்டவம். தாண்டவம் அப்படிங்கிறது ஆண்கள் ஆடும் ஆட்டத்தை தான் தாண்டவம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய அணுசக்தி ஆராய்ச்சி நிறுவனம் தான் ஜெனிவாவில் இருக்க சிஇஆர்என். இங்கே 2 மீட்டர் உயரமுடைய நடராஜர் சிலை இந்திய அரசால் 2004 பரிசளிக்கப்பட்டது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள் சிவனோட நடனமாடும் சிலையை வெண்கலத்தில் வடிவமைச்சாங்க. அப்படி அவங்க வடிவமைச்சதும் பிரபஞ்சத்தோட நகர்வும் அப்படியே ஒரே மாதிரியே அமைஞ்சிருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்க விஞ்ஞானிகள் அண்டத்தோட ஒரு சிறு நகர்வை வடிவமைக்கிறதுக்கு பலதரப்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி செஞ்ச நடராஜரோட நடனமாடும் சிலையும் பிரபஞ்சத்தோட நகர்வும் ஒரே மாதிரி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் இந்த சிலையை வச்சுருக்கிறதுல பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் நடராஜருக்கு 2 முக்கியமான திருவிழாக்கள் இருக்குது: மார்கழி தரிசனம், ஆணி திருமஞ்சனம். ஆணி திருமஞ்சனம்ங்கிறது உத்திர நட்சத்திரத்துக்கு 10 நாள் முன்னாடியும், மார்கழி தரிசனம் அப்படிங்கிறது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு 10 நாள் முன்னாடியும் நடக்கும். இதில் மார்கழி தரிசனத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அது என்னென்னா, மார்கழி தரிசனத்தில் மாணிக்க வாசகருக்கும் நடராஜருக்கும் சேர்த்து திருவிழா நடைபெறும். இந்த கோயிலில் 6 கால பூஜை தினமும் நடைபெறுது. இந்த 6 கால பூஜையில் மட்டும்தான் தங்க வில்வத்தினால் நடராஜருக்கு ஆராதனை செய்கிறாங்க.
இந்த ஆலயத்தில் மூலவருக்கு வலது பக்கத்தில் பொன்னாலான வில்வ இலை தொங்கிவிடப்பட்டிருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இறைவன் ஆகாயமாக இருக்கிறார். அதாவது இந்த கோயில் வந்து ஆகாய ஸ்தலம் அப்படிங்கிறத இங்கே உணர்த்துது. இதுதான் சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமது முன்னோர்கள் விண்வெளி ஆராய்ச்சி கருவிகள், கணினி, நவீன தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்படாத காலகட்டத்திலேயே வான்வெளி கோள்களின் செயல்பாடுகள் மட்டுமில்லாமல் அவை எவ்வாறு மனித வாழ்க்கையில் தொடர்புடையதாக இருக்குது அப்படிங்கிறதையும், ஆன்மீகத்தோடு இணைச்சி ஆலய அமைப்புகளிலும் அதன் வழிபாட்டு முறைகளிலும் நிறுவியிருக்காங்க என்பதை நினைக்கும்போது மிகவும் வியப்புக்குரிய விஷயமாகவே இருக்குது. அதனால தான் சிஇஆர்என்ல நடராஜரோட விக்கிரகத்தை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம அறிந்து கொள்ள முடியுது. நம் முன்னோர்கள் கட்டிடக்கலை மட்டும் இல்லாமல் விண்வெளி ஆராய்ச்சி துறையிலும் சிறந்த வல்லுநர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சிறந்த சான்று சிதம்பரம் நடராஜர் கோயிலும் அங்கே இருக்க சிலையும்தான். அது மட்டும் இல்லாமல் சிதம்பரம் நடராஜர் கோயிலை ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவில் சிதம்பரத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.